உங்கள் பிள்ளை இல்லாவிட்டால் என்ன? நாங்கள் இருக்கிறோம் என உதவி இருக்கின்றனர் காவல்துறை நண்பர்கள். மானாமதுரை அருகே உள்ள ராஜகம்பீரத்தைச் சேர்ந்த முதியவர் கருப்பையா, இவரது மனைவி இருளாகி, வயதான இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் மற்றும் மூன்று மகன்கள் இருந்தனர். இதில் கடைசி மகனான ராஜேந்திரன் காவல்துறையில் காவலராக பணியாற்றிய நிலையில் உடல்நலக் குறைவால் கடந்த 2007 உயிரிழந்தார். ராஜேந்திரன் ஓராண்டு மட்டுமே பணியாற்றிய நிலையில் எந்த நிதி உதவியும் வழங்கப்படவில்லை. மற்ற மகன்கள் மகள்கள் யாரும் பெற்றோரை கவனிக்காத நிலையில் கருப்பையா இருளாகிய தம்பதியினர் ஏழ்மையில் தவித்து வந்தனர். இதையறிந்த ராஜேந்திரனுடன் இணைந்து பணியாற்றிய காவலர்கள் சிலர் ஒன்றிணைந்து கருப்பையா வசித்து வந்த ஓட்டு வீட்டை 130,000 ரூபாய் செலவில் பராமரிப்பு செய்ததோடு அவர்களது வங்கிக் கணக்கில் 238,000 ரூபாயை செலுத்தினர். மேலும் கை செலவுக்காக 20,000 ரூபாயையும் வழங்கினர். சக காவலரின் பெற்றோரின் கண்ணீரை துடைக்க வீடு தேடி வந்து உதவி செய்த காவலர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.